அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ரிங், ஸ்பியர், ஹாலோஸ்பியர், சிலிண்டர், இதை பற்றின ஒரு பண்புகள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள். ஃபோர் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், நேம்லி ரிங், டிஸ்க், ஹாலோஸ்பியர் ஆன் சாலிட் ஸ்பியர் வித் சேம் ரேடியஸ் ஆர் ஸ்டார்ட் டு ரோல் டவுன் அண்ட் இன்க்ளைன் அட் தி சேம் டைம். என்னது, ஒரு டிஸ்க்கு, ஒரு ஸ்பியர், ஒரு சாலிட் ஸ்பியர், ஒரு ரிங், இதெல்லாம் என்ன செய்யுது, ஒரே உயரத்துலேருந்து கீழே உள்ளுது. ஃபைண்ட் அவுட் தி ஆப்ஜெக்ட், ஃபைண்ட் அவுட் விச் ஆப்ஜெக்ட் வில் ரீச் தி பாட்டம் ஃபர்ஸ்ட். எது முதல்ல தரையில் வரும், ஒரு ரேஸ் மாதிரி வச்சோம்னா முதல்ல எது தரையில் வரும். நான்கு உருளை வடிவ பொருள்களான வளையம், வட்டத்தட்டு, உள்ளீடற்ற கோளம் மற்றும் திண்மக்கோளம் ஆகியவை ஒத்த ஆரம் ஆர் உடன் ஒரே நேரத்தில் சாய்தளத்தில் உருள ஆரம்பிக்கிறது. எந்த பொருள் சாய்தளத்தின் அடிப்பகுதியை முதலில் வந்தடையும் என்பதை காண்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம், எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ரொட்டேஷனல் ஆப்ஜெக்டும் ஹைட் ஹெச்சிலிருந்து கீழே உருண்டுச்சுன்னா எந்த நேரத்தில் கீழே வந்து சேரும் அப்படிங்கிறது இசன் கிவன் பை தி சிம்பிள் எக்ஸ்பிரஷன். இது ரைட், ஹெச்சியா ஹைட்டு அந்த இன்க்ளினேஷனோட ஆங்கிள் தீட்டா வரந்தா. ஸோ இட் இஸ் கிவன் பை தி எக்ஸ்பிரஷன் டி இஸ் ஈக்குவல் டூ இன்டூ ஹெச் இன்டூ ஒன் ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஜி சைன் ஸ்கொயர் தீட்டா. இது ரொம்ப சுலபமாக என்ன செஞ்சிடலாம், நீங்கள் டிரைவ் பண்ணிடலாம். ரெண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேட் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சி வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி ஆக்சலரேஷன் தெரிஞ்சுன்னா டைம் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள், அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதில் கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன். ஏன் இது கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு உருளக்கூடிய பொருளுக்கும் எம்ஆர் ஸ்கொயர் தட் இஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வெவ்வேறையாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஒரு வழக்கம் வச்சுருக்காங்கன்னா, காமன் எக்ஸ்பிரஷனாக எம்கே ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டு தென் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேவை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ரிங்கை பொறுத்த வரைக்கும் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஒன்று, ரைட். டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 0.707. ஒரு ஹாலோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 0.816. சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 0.632, ரைட். அப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் கூடிரும், ரைட். அப்போ நீங்கள் எப்படி பாருங்கன்னா, பாருங்கள் எதுக்கு வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, ரிங்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவன் தான் என்ன செய்வான் கேட்டிங்கன்னா, அதிக டைம் எடுப்பான். ஸோ கடைசியில் என்ன வருவான், இட் டேக்ஸ் மோர் டைம். அடுத்து நான் பார்க்கணும், ஒன்றை விட கம்மியாக இருக்கா ஹாலோஸ்பியர், இவன் எவ்வளோ இருக்கான், 0.816, சரிங்களா. அப்போ இவன் அடுத்து அதிகமாக இருக்கான், இவன் மூணாவதாக வருவான். அடுத்து இவனை விட கம்மியாக இருக்கா டிஸ்க், அவன் எவ்வளோ இருக்கா, 0.707. அப்போ அவன் எத்தனாவது வருவான், ரெண்டாவது வருவான். ஸோ இருக்கிறதுலே கம்மியாக யார் இருக்கா, சாலிட் ஸ்பியர், 0.632. இவன் தான் எப்படி வருவான், ஃபஸ்ட்டு வருவான். நாங்கள் ஜோக்காக என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, பாருங்கள் இதனாலே பாருங்கள், இவன் ரிங்கு, இவன் டிஸ்க்கு, இவன் ஹாலோ ஸ்பியர், இவன் சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர் நடத்தும் அவனுக்குள்ளே எல்லாமே இருக்குது, ஹாலோ ஸ்பியர் நடத்தும் அவனுக்குள்ளே இல்லை, டிஸ்க்குள்ளே ஓரளவுக்கு எல்லாம் இருக்குது, ரிங்குக்குள்ளே இல்லை. நீங்கள் பாருங்கள் யாருக்குள்ளே எல்லாம் இருக்கோ அவன் தான் ஃபஸ்ட்டு வர்றான். யூ சீ த திங், திஸ் இஸ் சாலிட் ஸ்பியர். ஸோ அவன் தான் என்ன வர்றான், அஸ் அ ஜோக் வி யூஸ் டு டெல், ஒன்ஸ் யூ ஹாவ் கண்டென்ட் யூ வில் பி தி டாப்பர், யூ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே. ஸோ பிள்ளைகளுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.